மகிந்த மற்றும் பிரேசில் மீதான வழக்கினை எதிர்வருகின்ற 24ஆம் தேதி விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் தீர்மானம். இரண்டாம் கட்ட விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியது பரீட்சைகள் திணைக்களம். பணிக்கு திரும்புமாறு தபால் ஊழியர்களுக்கு அறிவிப்பு. சமூகம் அளிக்காவிட்டால் வேலையை இழக்கும் அபாயம். விமான நிறுவனத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் குற்றச்சாட்டு. மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அவசியமான உலை எண்ணெயும் பற்றாக்குறை. இருளில் மூழ்கவுள்ள இலங்கை. 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவசர உதவியாக வழங்க ஜப்பான் அரசாங்கம் தீர்மானம். மக்கள் எதிர்பார்க்கும் விடயங்கள் இல்லை. 22வது திருத்தம் தொடர்பாக பெப்ரல் அமைப்பு குற்றச்சாட்டு. வீட்டில் எரிபொருளை பதுக்கி வைத்திருந்த சந்தேக நபர் போலீசாரால் கைது. மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஃபேசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட சிலருக்கு நீதிமன்றத்தின் அனுமதியின்றி வெளிநாடு செல்ல முடியாதவாறு தடை விதித்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை டிரான்ஸ்பரன்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் உட்பட சில தரப்பினர் இணைந்து இந்த கோரிக்கையினை உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளனர். இவர்கள் தூரநோக்கற்ற தீர்மானங்களை கையாண்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் பங்க்ரோத் நிலைமைக்கு தள்ளியமைக்காக பொறுப்பு கூற வேண்டும் என்றும் குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது எதிர்வருகின்ற 24ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்புமாறு தபால் ஊழியர்களுக்கு தபால் மாதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன அறிவித்தல் விடுத்துள்ளார். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு சமூகம் அளிக்காவிட்டால் அவர்கள் பதவியை விட்டு வெளியேறியதாக கருதப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தபால் தொழிற்சங்கங்களுக்கு இன்றைய தினம் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என்றும் தபால் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கையின் விளைவாக வெளிநாட்டை பிரிவில் ஏராளமான பொதிகள் குவிந்து கிடப்பதாகவும் இதனால் கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை மற்றும் தபால் திணைக்களத்திற்கு 20 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளின் ஒப்பந்தங்கள் மற்றும் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானங்கள் போன்ற விடயங்களில் ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவையானது முறையான திட்டத்தினூடாக நிர்வகிக்கப்பட்டால் லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற முடியும் என்றும் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. செலவீனங்களை குறைப்பதன் மூலம் தேசிய விமான நிறுவனம் எதிர்காலத்தில் லாபம் ஈட்டுவதை உறுதிப்படுத்த முடியும் என்றும் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையத்தின் அழைப்பாளரான வசந்த சாமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார். தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அவசியமான உலை எண்ணெய் குறைவடைந்து செல்வதாக மின்சார பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தின் ஒன்றிணைந்த வலயத்தில் நாளொன்றுக்கு அவசியமான எரிபொருள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. சாப்புகஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்தின் 2 மின்பிறப்பாக்கிகளுக்கும் 4 நாட்களுக்கு மாத்திரமே உலை எண்ணெய் போதுமானதாக உள்ளது. அத்துடன் மேற்கு முறிய மின் உற்பத்தி நிலையத்திற்கு 2 நாட்களுக்கு அவசியமான உலை எண்ணெயே கையிருப்பில் உள்ளதாக மின்சார பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அவற்றுக்காக உலை எண்ணெயை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் அத்தியாவசியமான பல விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என பெப்ரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டி ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். திருத்தங்களுக்கு மக்கள் எதிர்பார்க்கும் விடயங்களை உள்ளடக்குமாறு பிரதமரிடம் கோரிக்கை விடுத்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமருடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நெருக்கடி காரணமாக கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சை என 2ஆம் கட்ட விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்தவுடன் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை மீள ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். எரிபொருளை பெற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதால் 2ஆம் கட்ட விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்களுக்கு மருந்து மற்றும் உணவு தேவைகளை வழங்குவதற்காக யூனிசெஃப் மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றின் மூலம் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவசர உதவியாக வழங்க ஜப்பான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதரகம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவி இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை போக்குவதற்கு உதவியாக இருக்கும் என்று தாம் நம்புவதாகவும் ஜப்பான் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிவாயு விநியோகம் இடம்பெறும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாத 7ஆம் தேதி வரை உள்நாட்டு சந்தைக்கு எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது என்றும் தலைவர் முதித ஃபீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்திற்கு 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த மாதம் 6ஆம் தேதி எரிவாயுவை தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மியான்மாருக்கு 6 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை வழங்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் அடுத்த வாரம் கைச்சாத்திடப்படும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலையீட்டினால் இந்த நன்கொடை வழங்கப்பட உள்ளது. COVID-19 வைரஸை கட்டுப்படுத்த இலங்கையில் கொள்வனவு செய்யப்பட்ட ஃபைசர் தடுப்பூசி மருந்துகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் காலாவதியாக உள்ள நிலையில் இவ்வாறானதொரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி நகரப்பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் என்பன மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தி கண்மீத்த பகுதியில் வீடுகளுக்குள் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 லிட்டர் டீசல் 950 லிட்டர் மண்ணெண்ணெய் என்பன மீட்கப்பட்டுள்ளன. இதனை பதுக்கி வைத்திருந்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவர்கள் இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை செய்ய முற்பட்ட நபர் ஒருவர் நேற்று தினம் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிக்கடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல்களின்படி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 32 கிராம் 68 மில்லிகிராம் கேரள கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ராஜகிரியவில் உள்ள கல்லூரி ஒன்றுக்கு அருகில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை செய்வதற்காக சந்தேக நபர் இந்த கஞ்சா பொட்டலங்களை தயாரித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 50 வயதுடைய நபரை இவ்வாறு போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாழைச்சேனை காகித ஆலை ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு நேற்றைய தினம் இரவு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கதிரவழி விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது மக்களடி வீதி வாழைச்சேனை 4 எனும் முகவரியில் வைத்து போதைப் பொருள் விற்பனை செய்ய முற்பட்ட வேளை 38 வயதான குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 11 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது.